வெல்கம் டு சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டுக்கால் முடியை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பல பலன்னு நீங்கள் ஆட்டுக்காலை வந்து ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட்டு தலை எப்படி க்ளீன் பண்ணணும்னு போடணும், அது கூட கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் இது வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே நீங்கள் பண்ணலாம். அதே மெத்தடு தான் சரி வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது சட்டியில் நம்ம தண்ணியை வச்சு ஹீட் பண்ணிட்டோம். சட்டி அந்த ஹீட்டு ஆவி கண்ணில் தெரியுமில, அந்தளவு வந்தாலே போதும். இப்போ ஒவ்வொரு ஆட்டுக்காலாக நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மொத்தம் அள்ளி போட்டக்கூடாது, ஒன்று ஒன்றா தான் பண்ணணும். இப்போ நமக்கு சட்டி வந்து சூடாகிட்டுருக்கு. இதில் வந்து ஆப்பச்சோடா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக முடி வந்து க்ளீன் ஆகும். சூடாகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம ஆட்டுக்காலத்துக்கு உள்ளே வச்சிட்டோம். ஃபுல்லாக விடாமல் நீங்கள் கொஞ்சம் மேலாப்பில் எடுத்து வச்சுங்க. எதுக்குன்னா நம்ம வந்து எடுத்து தூக்குறதுக்கு கொஞ்சம் ஹீட் பாயாக இருக்கும். அதனால் வந்து ஒரு பகுதியை மட்டும் தண்ணிக்கு மேலாப்பில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம பிடிச்சி தூக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து முடி வருமாங்கிறத நீ வந்து எடுத்து செக் பண்ணி இப்படி முடியை பிடிச்சி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்துச்சு அப்படின்னா ஓகே, ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடியை வந்து ஆட்டுக்காலேருந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். அதனால் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஒரு சில இடத்துல முடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கை வச்சு பிச்சாவே வந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக சோறு காட்டிட்டு கூட நீங்கள் பிக்கலாம். பாருங்கள், அந்த கால் உடனே வந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, நம்ம எல்லா முடியும் க்ளீன் பண்ணிட்டோம். ஒரு சில முடி இருந்துச்சு அப்படின்னா புதுசாக ஒரு பிளேடை வாங்கி லைட்டாக நீங்கள் சீவி விட்டிங்கன்னா வந்துடும். இப்போது இந்த இடத்துல லைட்டாக முடி இருக்குது. ஒரு புது பிளேடில் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெருப்பில் மெதுவாக அப்படி வாட்டினா கூட போதும், அந்த முடிகள்லாம் கரியிடும். முடிஞ்சு இப்போ கழுவிட்டு நம்ம பார்ப்போம். அவ்வளோ நம்மளே ஈஸியாக நீங்கள் வந்து ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் பண்ண முடியும். மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் சந்திப்போம்.